ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம். இந்த ட்ரிப்பில் நீங்கள் பார்க்க போகிற இடம் எதுனா, அ பிளேஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ், அ சிட்டி ஆஃப் கோரமண்டல்னு சொல்கிற நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். பர்டிகுலராக நாம் எங்கே போகிறோன்னா, அ மோஸ்ட் விசிட்டட் பில்கிரிம் டெஸ்டினேஷன் இன் இந்தியா, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஹலோ வியூவர்ஸ், ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் யூ ஆல் டு ஃபைன் டேக்கிள். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம போடக்கூடிய வீடியோ இது. ஸோ இதில் எந்த ஒரு குறை நிறைகள் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:00 ஆகிட்டுருக்கு. வராத பஸ்ஸுக்காக நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம் அப்படின்றதே எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. என்னுடைய பார்ட்னர் ஒருத்தர் சரி வேளாங்கண்ணிக்கு போகலாமேனு சொல்லிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ருட்டிலிருந்து எங்களோட ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ணோம். பண்ருட்டிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ் இருக்கான்னா சத்தியமாக கிடையாது. மேபி இருக்கலாம், பட் எங்களுக்கு டைமிங் தெரியல. ஏன்னா நாங்கள் இருக்குது அன்டைம். சரி, என்ன பிளான் பண்ணலான்னு நாங்கள் இங்கேருந்து சிதம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம். சிதம்பரத்துக்கு வந்துட்டோம். வந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்லே தான் வந்தோம். ஒரு சீட்டு கூட எங்களுக்கு கிடைக்கல. சரி, சிதம்பரத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ் இருக்கான்னா அதுவும் டவுட்டு தான். இப்போது டைம் 2 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் சிதம்பரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வருமா வராதான்னு இப்போ வரைக்கும் ஒரு பஸ்ஸு கூட வரல. நம்மளோட பிளான் பார்த்தீங்கன்னா காலையில் வேளாங்கண்ணி சர்ச்சில் 6 மணிக்கு தமிழில் ப்ரேயர் நடக்கும். அதை போய் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்றது நம்ம பிளான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வேளாங்கண்ணி பஸ் வந்தது. சரி, எப்படியோ ஏறியாச்சு. உள்ளே போய் பார்த்தா யாருமே கீழே இறங்கலை. திரும்பியும் நமக்கு ஸ்டாண்டிங் தான். ஒரு வழியாக ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம வேளாங்கண்ணி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகிட்டுருக்கு. வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம். வரும்போது எனக்கு சீட் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பயங்கரமாக கொசு கடிச்சிச்சு. பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் வேளாங்கண்ணியில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. அப்படி நான் வரும்போது என்னுடைய பார்ட்னர் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்காது. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னார். என்னோடய பார்ட்னர் சொன்ன மாதிரியே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அழகாக காலையில் நடக்கிற 6 மணி மாதம் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அட்டன் பண்ணியாச்சு. சரி, பிரார்த்தனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே கடற்கரை ஓரமாக போயிட்டு வரலாமேனு கிளம்பும் போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மொட்டை அடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு எனக்கு போட்டார். எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி பண்ணுவாருன்னு. சரி, என்ன பண்ணுறது, அப்படியே அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். மொட்டை அடிக்கிறதுக்கு 50 ரூபான்னு போட்டிருந்துச்சு. வேளாங்கண்ணியில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மொட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடை, அங்கே நாங்கள் மொட்டையை அடிச்சிருந்தோம். ஸோ போகும்போது நமக்கு ஒரு பக்கெட் கொடுத்துருக்காங்க கடலில் போயிட்டு குளிச்சுட்டு வரத்துக்கு. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த டைமில் நான் வந்து கடற்கரையில் வந்து கடலை பார்க்குறது. ஒரு 6:30 பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே மேலே இருக்கும்போது அப்படி மேகங்கள்லாம் மறைக்குது. ரொம்ப அழகாக இருந்தது கடற்கரை பார்க்க. அதை விட என்னென்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய மக்கள் இருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக கடலில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மொட்டை அடிச்சுட்டு போகும்போது குளிக்கிறதுக்கு நமக்கு பக்கெட் கொடுத்துருந்தாங்க. திரும்ப வரும்போது அந்த பக்கெட்டை வாங்கி வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு ஆளுங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பக்கெட்டை வாங்கும்போது நமக்கு சந்தனம்லாம் கொடுப்பாங்க தலையில் வந்து பூசிக்கிறதுக்கு. அப்படி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே இந்த கேண்டில் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அங்கே வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும். எங்களுக்கு 500 ரூபாய் பக்கம் அங்கே போயிருச்சு. ஸோ நீங்கள் அங்கே வாங்க வேண்டாம். நீங்கள் தனியாக வேறு ஏதாவது ஒரு கடை இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் கேண்டில் வாங்கிக்கோங்க. ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக திரும்பி நம்ம சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே போயிட்டு நம்ம கேண்டிலில் வந்து ஒரு இடத்துல பற்ற வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு நம்மளோட ட்ராவலை வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா கடற்கரையை பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பழைய சர்ச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்லாம் பின்னாடி கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இது. அண்ட் உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுக்குள்ளே. அண்ட் இங்கே ப்ரேயர் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் போயிட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மொழி தான். அதனால் இங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனோம்.
இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரேயர் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா வேளாங்கண்ணிக்கு வர எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது, வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தா மொத்த வியூவுமே நல்லா தெரியுது. என்னென்ன சர்ச்சஸ் எங்கென்ன இருக்குன்றதும் நம்மளால் பார்க்க முடியும். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த முட்டி போட்டு போவாங்களே அந்த இடம் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாதா குளம்னு சொல்லுவாங்க அந்த சர்ச், அந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். இப்போ மத்தியானம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆகிட்டுருக்கு. இந்த வெயிலில் முட்டி போட்டு வராங்க அந்த மணல் மேலே. ரொம்ப சூடாக இருந்துச்சு அந்த மணலை எடுத்து பார்க்கும்போது. ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு முட்டி போட்டு வராங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்க. இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு நாம் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் என் பிளேஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஒரு 3 அற்புதங்கள் நடந்த இடம் தான் இது. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் மேரி மாதா அவர்கள் வந்து ஒரு பால்கார சிறுவனுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குளத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா மாதா குளம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. மாதா குளத்தை பார்த்ததுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஜீசஸோட ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவையும் பார்த்து அங்கேயும் ஒரு ப்ரேயரை பண்ணுங்கள். அவர் எய்தர் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா விலாகை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. நாங்களும் விலாகை க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் யாராவது வேளாங்கண்ணிக்கு வரதா இருந்தால் நாங்கள் வந்த மாதிரியே வாங்க. எனக்கு கஷ்டப்பட்டு வந்தால் தான் நாம் நினைக்கிற சில விஷயங்கள் நடக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனிவேஸ் நான் இந்த விலாகை க்ளோஸ் பண்ணுறேன். இதோட வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் பக்கம் வாங்க.